வணக்கம் நண்பர்களே, பிரிமியர் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொரோனா வராமல் தடுக்க இந்த பொருட்களை சாப்பிடுங்க. கொரோனா வைரஸின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையையும் இறந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதால் உலக மக்கள் அனைவரும் அச்சத்தில் உள்ளனர். தாவர அடிப்படையிலான உணவுகள் கடந்த பல ஆண்டுகளாக சுகாதார பிரச்சனைகளுக்காக பரிந்துரைக்கப்படுகின்றன. இப்போது சைவ உணவு காட்டுத்தீ போல் பரவுவதால் மக்கள் அனைவரும் முடிந்தவரை சைவ உணவை சாப்பிடுவதில் அதிக விருப்பம் கொண்டுள்ளனர். இது சுத்தமாக சாப்பிடுவதா அல்லது ஒரு நல்ல ஒர்க் அவுட்டை பின்பற்றுவதா என்பதை பொறுத்தவரை இவை அனைத்தும் ஆரோக்கியமான உடலை பராமரிப்பதை குறைக்கின்றன. உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நோய்கள் மற்றும் வைரஸ்களுக்கு போதுமான ஊட்டச்சத்து இருக்கும் போது மட்டுமே அது சாத்தியமாகும். எனவே ஒரு நல்ல உடலமைப்பை உருவாக்க ஒரு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவது முக்கியம். மற்றும் சைவ உணவு உண்பவர் என்பது நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கும் ஊட்டச்சத்தை நீங்கள் இழக்க நேரிடும் என்று அர்த்தம் அல்ல. தாவர அடிப்படையிலான உணவுகள் அவற்றின் இறைச்சி அடிப்படையிலான உணவுகளைப் போலவே ஊட்டச்சத்து நிறைந்தவை. உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க மற்றும் பலப்படுத்தும் சைவ உணவுகளை பற்றி பார்ப்போம். துளசி. துளசியின் பல்வேறு மருத்துவ பண்புகளில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதும் அதன் முக்கியமான செயல்பாடுகளில் ஒன்றாகும். இது ஆன்டிவைரல் பண்புகளை கொண்டுள்ளது. இது டிஎன்ஏவை பாதுகாக்கும் பிளாவனாய்டுகளை கொண்டுள்ளது. இது உடலை தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கிறது. நீங்கள் ஏற்கனவே ஒரு தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் துளசி தொண்டை வலிக்கும் உதவுகிறது மற்றும் அலர்ச்சியை அகற்றவும் உதவுகிறது. பூசணிக்காய், கேரட், ஆரஞ்சு மற்றும் பூசணிக்காய் போன்ற பல ஆரஞ்சு வண்ண உணவுகளில் பீட்டா கரோட்டின் உள்ளிட்ட கரோட்டினாய்டுகள் நிறைந்துள்ளன. இந்த ஊட்டச்சத்து நம் உடலை தொற்று நோயை எதிர்க்கும் செல்களை உருவாக்குவதில் மிகவும் பயனளிக்கிறது மற்றும் வைரஸால் பரவும் பல நோய்களை தடுக்கிறது. உங்கள் உணவில் ஆரஞ்சு நிறத்தை உணவுப் பொருட்களை அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள். இஞ்சி உங்கள் சமையலறையில் மிகவும் பிரபலமான பாக்டீரியா எதிர்ப்பு உணவுகளில் ஒன்று இஞ்சி. பாக்டீரியாவில் ஏற்படும் நோய்க்கு பயனுள்ள மருந்து என்று வரும்போது இது ஒரு சிறந்த சிகிச்சையாகும். நோய் தொற்று சண்டை புண்களுடன் உடலில் இருந்து புற்றுநோய் செல்களை கொள்வதற்கும் மூளை தொண்டை மற்றும் உடலில் உள்ள அலர்ச்சியை குறைப்பதற்கும் இஞ்சி மிகவும் பயனளிக்கிறது. பூண்டு. பூண்டில் ஆன்டிபயாட்டிக் மற்றும் பூஞ்சை காளான் பண்புகள் நிறைந்துள்ளது. இது ஆயுர்வேதத்தில் அதிகம் நுகரப்படும் பொருட்களில் ஒன்றாகும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதன் மூலம் நீங்கள் முதலில் நோய் தொற்றை பெறாதீர்கள். பூண்டுகள் வைரஸ்கள் ஏற்கனவே சுருங்கிவிட்டால் அவற்றை எதிர்த்து போராடுவதிலும் அதிக நன்மை பயக்கும். உங்கள் தினசரி உணவுகளில் பூண்டை உங்கள் உணவில் சேர்த்து அதன் மருத்துவ குணங்களின் சிறந்த நன்மைகளையும் சிறந்த சுவையையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பச்சை இலை காய்கறிகள். பச்சை இலை காய்கறிகள் நம்மை மிகவும் சக்தி வாய்ந்த நபர்களாக மாற்றும் திறன் கொண்டவை. நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம், கீரை. காலை கீரை அல்லது முட்டைக்கோஸ் போன்ற பச்சை காய்கறிகளில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்திருப்பதால் இது தொற்று நோய்களை எதிர்த்து போராடுகிறது. மேலும் நோய் தொற்றுகளுக்கு எதிராக உடலின் எதிர்ப்பை அதிகரிக்கும். உங்கள் கனவில் ஒரு கிளாஸ் நீரை மிருதுவாக்கி உங்களுடைய உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இலவங்கப்பட்டை. உங்கள் உணவில் இலவங்கப்பட்டையை சேர்ப்பது மசாலா சுவையை தருவது மட்டுமல்லாமல் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். இலவங்கப்பட்டை பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சைகளான் பண்புகளை கொண்டுள்ளது. அவை பல்வேறு வைரஸ்கள் மற்றும் தொற்று நோய்களுக்கு எதிராக போராட ஆன்டிபாடிகளை உருவாக்குகின்றன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எது உண்டு விட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. என்றும் நிவேதா. நன்றி.